அந்த நெறிப்படுத்துறதுல ஏபிஎன் சாமி சொன்ன மாதிரி நாம எல்லாம் சொல்லலாம் பேசலாம், ஆனா நாம பின்பற்றுகிறோமா? எப்படி பின்பற்றணும்? அது வேண்டுமா இல்லையா? அது வந்து இன்னைக்கு எங்க நிறுவனப்படுத்துற வேலையில இருந்தார் இவரு. விஜில் சர்மா அப்படின்னா ஃபேமஸ் இல்ல, அவ்வளவு காரியம் பண்ணிருக்காரு. இப்ப நிறுவனப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த வேலையில இருந்து அதெல்லாம் மத்தவங்க பார்க்கட்டும், ஆனா நெறிப்படுத்துதல், காஞ்சி மகா பெரியவர் செய்த தவம் உலக நன்மைக்காக, சங்கர மடம் நிறுவனம், ஆனா சங்கர மடத்தினுடைய அதிபதி நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா முனிவர், அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த தவம், அவர் செய்த பூஜைகள் எல்லாம் எதுக்காக? அதை எல்லாரும் பண்ணணும். இப்ப நம்முடைய சர்மாஜி அதுக்கு பயிற்சி கொடுக்கிறார். மார்க்கதர்சி, பொருத்தமான அவார்டு, மிக்க நன்றி. நானும் அவருடைய திருவடி பணிந்து அவருடைய மார்க்கத்தை பின்பற்றணும் எல்லாரும். ஆமாமா, அவர் கர சேவையில் கலந்து கொண்டு இருக்கிறார். எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபால்ஜி அவர்களுடைய உறவினர், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். தலை சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், பெரிய பெரிய புஸ்தகமெல்லாம் போட்டிருக்காரு. நாங்கள்லாம் சின்ன வயசு, எங்களுக்கு அப்போ அதை தெரியாது. ஆமாம், அதனால் சர்மாஜி அவர்களுக்கு இது வந்து ரொம்ப பொருத்தமானது. தொடர்ந்து இந்த பணிகளிலே நாம் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருக்கணும். அவர் ஆதரவாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்கிறதையும் கேட்கணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.